அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் 36வதா சிறுதொண்ட நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சோழ நாட்டில் உள்ள திருச்செங்காட்டங்குடியில் மாமத்திரர் குலத்தில் பிறந்தவர் தான் பரஞ்சோதியர். சிறந்த போர்த்திறமை பெற்றிருந்த இவர் சோழ மன்னர்கிட்ட சேனாதிபதியாக பணியாற்றினார். பகையரசர்கள் பலரை போரில் வென்றார். சிவபெருமான் மீதும் சிவனடியார் மீதும் அரும்பக்தி கொண்டிருந்தார். திருச்செங்காட்டங்குடி கணபதீஸ்வரரை தவறாது தொழுது வந்தார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா சேனாதிபதி பதவியிலிருந்து விலகிய பரஞ்சோதியார் திருவெண்காட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை மனம் செய்தார். அவங்களுக்கு சீராளன்கிற ஒரு மகன் பிறந்தா. தம்பதியர் இருவரும் நாள்தோறும் சிவனடியாருக்கு உணவு அளித்ததுக்கு அப்புறமா தான் தாம் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க. அடியவர்களுக்கு முன்பு சிறியவராக நடந்து கொண்டதால் பரஞ்சோதியாரை சிறு தொண்டர்னு மக்கள் அழைத்தாங்க. திருஞான சம்பந்த பெருமான் மீது பேரன்பு கொண்டிருந்தார் சிறு தொண்டர். அதனால் சம்பந்தரும் தன்னுடைய திருப்பதிகத்தில் சிறு தொண்டரையும் புகழ்ந்து பாடினார். இந்நாளில் சிறு தொண்டருடைய சிவபக்தியை உலகுக்கு அறிவிக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். பைரவர் கோலத்தில் திருச்செங்காட்டை அடைந்தார். அந்நாளில் சிறு தொண்டரும் அவருடைய மனைவியாரும் உணவை சமைச்சிட்டு அடியவருக்காக காத்திருந்தாங்க. அன்னைக்கு அடியவர் யாருமே தென்படலை. அதனால் சிறு தொண்டர் சிவனடியார் யாரையேனையும் அழைத்து வருகிறேன்னு சொல்லி புறப்பட்டு போனார். அந்த நேரத்தில் பைரவர் கோலம் கொண்ட சிவபிரான் சிறு தொண்டருடைய வீட்டு வாசலில் வந்து நின்றார். பைரவரை கண்டதும் சிறு தொண்டருடைய மனைவி பெருமகிழ்ச்சி அடைந்தாங்க. பைரவரும் வீட்டில் ஆண் யாரேனும் உள்ளார்களான்னு கேட்டார். சிறு தொண்டர் வெளியில் போன காரணத்தை மனைவியார் சொன்னாங்க. பைரவரை அமரும்படி கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் பைரவரோ, ஆண் இல்லாத வீட்டில் நான் அமரமாட்டேன். நான் கணபதீச்சுவரத்தில் உள்ள அத்தி மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பேன். உன் கணவரை அங்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்த சிறு தொண்டர் சிவனடியார்கள் யாரையும் காணாது திரும்பியதை மனைவியார்கிட்ட சொன்னார். மனைவியும் பைரவர் வந்து போனதை சொன்னாங்க. உடனே பெருமகிழ்வோடு கணபதீச்சுவரம் நோக்கி ஓடினார் சிறு தொண்டர். அங்கே அத்தையின் கீழ் அமர்ந்திருந்த பைரவரை பார்த்து வணங்கினார். பைரவரும் இவரை பார்த்து, நீர்தான் சிறு தொண்டரான்னு கேட்டாரு. ஆம்னு பதிலுரைத்த சிறு தொண்டர் தன்னுடைய வீட்டில் உணவு தயாராக இருப்பதாகவும் அடியவர் வந்து உணவு உண்ண வேண்டும்னு வேண்டினாரு. ஆனால் பைரவரோ, நான் வடபுணத்தில் இருந்து வருபவன். 6 மாதத்திற்கு ஒரு முறையே உணவு உண்பேன். அதுவும் பசு மாமிசம் மட்டுமே உண்பேன். அதை உமால் தர இயலுமோன்னு கேட்டாரு. சிறு தொண்டரோ பைரவர்கிட்ட 1 நிமிடத்தில் ஏற்பாடு செய்வதா சொன்னாரு. எந்த பசுவின் மாமிசம் வேண்டுமென்று தாங்கள் கூற வேண்டும்னு கேட்டாரு. பைரவரதுக்கு, நான் கூறியது நரப்பசு, அதாவது 5 வயதுடைய ஆண் குழந்தையாக இருத்தல் வேண்டும். அக்குழந்தையை சிறிதும் மன வருத்தமின்றி அதன் தந்தையும் தாயும் அறுத்து சமைத்து தர வேண்டும். அவ்வாறாயின் நான் உணவு உண்பேன்னு சொன்னாரு. சிறு தொண்டருடைய நினைவில் தன்னுடைய மகன் சீராளனுடைய நினைவு வந்துச்சு. கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் உடனே தான் உணவை சமைக்க ஏற்பாடு செய்வதாகவும் தாங்கள் வந்தருள வேண்டும்னும் பைரவர்கிட்ட வேண்டினார். பைரவரும் தான் சிறிது நேரத்தில் வருவதா சொன்னார். பெருமகிழ்ச்சியோடு சிறு தொண்டர் வீட்டுக்கு புறப்பட்டார். மனைவிக்கிட்ட இது பற்றி சொன்னார். மனைவியாரோ அடியவர்கான உணவை சமைக்க என்ன வருத்தம்னு சொன்னபடியே சம்மதிச்சா. குழந்தைய மனைவியார் பிடித்து கொள்ள சிறு தொண்டர் கத்தியால் அறுத்தாரு. தலையை மட்டும் ஆகாதுன்னு விளக்கி வச்சாரு. சமையல் தயாராச்சு. அந்த நேரத்தில் பைரவரும் சிறு தொண்டருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு. அவரை வரவேற்ற சிறு தொண்டர் அவரை அமர செஞ்சாரு. உணவை பரிமாறும்படி மனைவியார்கிட்ட சொன்னார். ஆனால் பைரவரோ, தான் எப்போதும் அடியவர்களோடு சேர்ந்தே உணவு உண்பேன். அதனால் வேறு அடியவர் யாரும் இல்லையோன்னு கேட்டார். உடனே சிறு தொண்டர் தான் அவருடன் அமர்ந்து உண்பதா சொல்லி அமர்ந்தார். பைரவர் உடனே சற்று கோபம் கொண்டு, எனக்கு முன்பு நீ அமர்ந்து உண்பதோ? அடியவர் வேறு யாரும் இல்லை என்றால் உன் மகனை என்னோடு அமர்ந்து உண்ண சொல்லுன்னு சொன்னார். அதை கேட்ட சிறு தொண்டரும் மனைவியாரும் என்ன செய்வதுன்னே தெரியாமல் தவித்தாங்க. அவங்களோட நிலையை கண்ட பைரவர் வாசலுக்கு போய் மகனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவங்களும் வீட்டு வாசலுக்கு போய் சீராளா வருபைன்னு அழைத்தாங்க. என்னே ஆச்சரியம், சீராளன் வெளியிலிருந்து ஓடி வந்தான். அவனை கண்ட சிறு தொண்டரும் மனைவியாரும் வீட்டுக்குள்ளே வந்து பைரவரை பார்த்தாங்க. அங்கே பைரவர் இல்லை. சமைத்த நரமாமிச கறியும் காணாமல் போயிருந்துச்சு. அப்போ சிவபெருமான் உமை எண்ணெயோடு இடப வாகனத்தில் எழுந்தருளினார்.
சிறு தொண்டனே, உமது சிவபக்தியை சோதிக்கவே யாம் வந்தோம். அனைவரும் எம்மோடு சிவலோகம் வருவீர்களாகனு திருவாய் மலர்ந்தருளினாரு. சிறு தொண்டரும் மனைவியாரும் சீராளனும் அக்கணமே சிவனுடைய திருவடி நிழல்ல சேர்ந்தாங்க.